Hi guys, good morning. I am Saran. இப்போ நம்ம எங்க ரைடு போக போறோம் பாத்தீங்கன்னா ஆனைக்கட்டி சைடு தான் போக போறோம். இன்னைக்கு சாட்டர்டே டைம் பாத்தீங்கன்னா இப்போ 11:15 ஆகுது. சரி இன்னைக்கு வாக்கு கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. இந்த வீக்கெண்ட் வீக் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே பயங்கரமான வாக்கு இருந்துச்சு. அதான் எங்கேயுமே வெளியவும் போல. சரி இன்னைக்கு கொஞ்ச நேரம் அப்படியே எங்கேயும் வெளியே போயிட்டு வருவோம் அப்படின்னு கிளம்பிட்டேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமாக அடிக்குது. இந்த ஒரு வாரம் வெயிலே இல்லை, மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, கிளைமேட்டும் பயங்கரமாக இருந்துச்சு. சரி எங்கேயே வெளியே போகலாம் வெளியே போகலாம்னு நினச்சிட்ருந்தேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெயில் பட்டைய கலப்புது. ஆனால் காலைல நான் நினச்சேன் ஓ மழை வரும் அப்படின்ட்டு, பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது இன்றைக்கி கிளைமேட்டு. சரி நம்ம அப்படியே ஆனைக்கட்டி சைடு போகலான்ட்டு ஒரு பிளான், அதான் அப்படியே போய்கிட்டு இருக்கேன். வீட்டிலேருந்து கிளம்போ கோப்ரோ வேறு ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஆனால் நிறைய பேர் இஷ்யூ சொல்கிறாங்க இப்போ கோப்ரோவில், அதுவும் ஹீரோ ஹைட்டில் மெயினாக அப்பப்போ ஒர்க் ஆக மாட்டேது அப்படின்ட்டு. அது ஏதோ பக் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபியூவலும் போட்டுட்டேன். ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா பல தூரம் போகும்போது தான் ஞாபகமே வரும் ஐயோ ஃபியூவல் போடலையே அப்படின்ட்டு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபியூவல் போட்டுட்டேன். சரி நான் அந்த ஆனைக்கிட்டி மெயின் ரோடு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக இது என்ன கணுவாயின்னு நினைக்கிறேன். ஆமாம், கணுவாய்கிட்ட வந்துட்டோம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆனைக்கட்டிக்கு ஒரு 10-15 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஏதோ 15 கிலோமீட்டர்ஸ் வரும். அதுக்கப்புறம் நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ஒரு 5-10 கிலோமீட்டர்ஸ் வைங்க அங்கே. ஆனால் இப்போ தண்ணி ஜாஸ்தி வருதுன்னு சொன்னாங்க. சரி அப்படியே போய் பார்ப்போம். அப்புறம் இந்த ஊட்டி விலாகு நிறைய பேர் பார்த்துருக்காங்க போல். அப்புறம் கீழே கமெண்ட்டும் பண்ணியிருந்தாங்க இந்த பிளேஸ் அலோடா ப்ரோ, அந்த பிளேஸ் அலோடா ப்ரோ அப்படின்ட்டு. ஆனால் எனக்கு அதை சுத்தமாக ஐடியா இல்லைங்க அங்கேருந்து வந்ததுக்கப்புறம். ஏன்னா நாங்கள் போகும்போதே நிறையா பிளேசஸ் எல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அதான் இந்த தொட்டபெட்டா அப்புறம் பைக்காரா சைடு அங்கெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. அதான் நம்மளே நிறைய இடம் பார்க்கல, வெறும் நம்ம கிளென்மார்க் மட்டும் போயிட்டு அப்படியே வந்துட்டோம். ஏன்னா கிளென்மார்க் பார்த்திங்கன்னா நான் போய் பர்மிஷன் கேட்டனால தான் விட்டாங்க, இல்லைனா அங்கேயும் விட்டுருக்க மாட்டாங்க. இப்போது கொரோனா கேஸஸும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் அவங்க வருது. ஏன்னா நியூஸில் போட்டிருந்தாங்க 40% இன்க்ரீஸ் ஆகிருக்கு கொரோனா கேஸஸ் திருப்பியும் அப்படின்ட்டு. தேர்ட் வேவ் ஸ்டார்டிங் மாதிரி சொல்கிறாங்க, என்ன சரியாக தெரில. ஆனால் இப்போ சுச்சுவேஷன் ரொம்ப ஓசாக தாங்க இருக்குது எல்லா சைடும். கொடைக்கானலும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அவ்வளோவா அலோவ் பண்ணுறது இல்லையாமா, வெறும் சில பிளேசஸ் மட்டும்தான் போக முடியும். அப்புறம் நிறைய லாஜஸ் எல்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க போல் எல்லா சைடும். முதுமலைலாம் எதுவுமே இல்லைங்களாமா, முதுமலைலாம் ஃபுல்லாகவே லாக் பண்ணியிருக்காங்க. சும்மா போயிட்டு வரலாம், ஆனால் அங்கே ஸ்டே பண்ணுறதெல்லாம் கஷ்டம். ஏன்னா இந்த ஒரு யானையை டயர் போட்டு கொளுத்தி கொண்டானுங்களா, அதுலேருந்து கொஞ்சம் ரெசார்ட்ஸு அதுக்கெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை இருக்காமா. நான் ஆக்சுவலாக போன வாரம் மஸ்தகுடி போகலான்ற மாதிரி தான் பிளான் இருந்துச்சு, அப்புறம் போகல. சரி பார்த்தீங்கன்னா வெயில் பயங்கரமாக அடிக்குது இன்றைக்கி. ஆனால் நேற்றெல்லாம் பார்த்திங்கன்னா சுத்தமாக இப்படி இல்லவே இல்லை, மழை தூரிட்டே தான் இருந்துச்சு, கிளைமேட்டு பயங்கரமாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது கிளைமேட்டு. அதனால் அது கோயம்புத்தூர் டக்கடி இப்படி மாதிரி இருந்துச்சுன்ற மாதிரி. ஓ இந்த கோப்ரோ வச்சுட்டு நாற்பது பாடு இருக்கே, டக்குன்னு ஆஃப் ஆயிடுச்சுங்க, ஆனே ஆகலை. அதுக்கப்புறம் பேட்டரி குவாலிட்டி போட்டேன்னா அதுக்கப்புறம் தான் ஆனாச்சு. ஆக்சுவலாக இந்த இடம் பார்த்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு தெரியும் இந்த சின்ன தடாகன்றது. ஏன்னா இங்கே தான் ஒரு யானை இருந்துச்சு சின்ன தம்பின்னு சொல்லிட்டு, பயங்கர ஃபேமஸானாங்க இடையில அந்த யானை. அதுக்கப்புறம் தூக்கிட்டு போயிட்டாங்க, வாப்பா தம்பி கிளம்பலாம் நம்ம நம்ம இடத்துக்குன்ட்டு. அப்புறம் டாப் ஸ்லிப் தூக்கிட்டு போனாங்க. அப்புறம் அங்கேயும் கொஞ்சம் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அங்கேருந்து தூக்கிட்டு போய் வாப்பா முதுமலை போகலான்ட்டாங்க. இப்போ அது கும்கியாக மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்லா யானை நான் நேரில் 2-3 டைம் பார்த்துருக்கேங்க. அதாவது அது கொஞ்சம் தூரமாக இருந்திருக்கு, நான் கொஞ்சம் ரோட்டு மேலே இருந்து தான் பார்த்தேன். பயங்கரமாக இருக்கும் யானை. ஆனால் ரோடு பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், ஒரே ஸ்ட்ரெச்சு சூப்பராக இருக்கும் போகிறதுக்கு. ஆனால் பார்த்து போகணும், ஏன்னா நிறைய லாரி வரும். அடாடா மழையை பாருங்கள், பரவாயில்ல மழைனால நல்லா க்ரீன் ஆயிடுச்சு ஃபுல்லாக. இதே கொஞ்சம் இதாக கழிச்சு, அதாவது அது என்ன சொல்கிறது, இந்த வெயில் காலத்தில் வந்தோன்னு பார்த்திங்களா சம்மர் டைமில் அவ்வளோவா இந்த பச்சை பசின்லாம் இருக்காது, நல்லா காஞ்ச இதில் தான் இருக்கும். இந்த காரு வந்து பாட்டு காருன்னு நினைக்கிறேன். அப்பப்போ நிறுத்திடுறாங்க, அப்பப்போ இண்டிகேட்டர் போடாமல் எங்கெங்கேயோ திருப்பிட்டுருக்காங்க, ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க ரோட்டில். ஆனால் இப்போ செக் போஸ்ட்டில் விடுவாங்களா இல்லையான்னு தெரியலைங்க, போய் பார்த்தா தான் தெரியும். நிறைய பேர் போகிறாங்க, நம்மளும் அப்படியே கூட்டத்தோட கூட்டமாக கலந்துட வேண்டியது தான். போயிட்டு அங்கேருந்து இன்னொரு செக் போஸ்ட் இருக்குது, அதை தாண்டி போயிட்டோம்னா கொஞ்ச நேரம் அங்கே போய் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு
உட்காந்துட்டு வரலாம். பார்ப்போம் என்னது இந்த ரோடு பாருங்க, சூப்பராக இருக்கும். இந்த ஸ்டெச் நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஸ்டெச். ஆனால் இப்போ இங்கே யானையோட இதெல்லாம் கம்மியாயிருச்சுங்க, நிறைய பில்டிங்லாம் வந்துருச்சு. அவ்வாறு இந்த ஸ்டெச் அவ்வளோ சூப்பராக இருக்குன்ற பயங்கரமாக இருக்கு. தெரில எதுவும் ரெக்கார்ட் ஆகுதா இல்லையான்னு. இப்போ மாங்கரைக்கிட்ட வந்துட்டோங்க. இதுதான் மாங்கரன்ற இடம். முதல்ல இது வந்து ரேஸ் ட்ராக்காக இருந்துச்சு, இப்போ இங்கேயும் பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிட்டானுங்கோ. ஓ, ஃபார்ம் ஹவுஸ் லேண்ட் ஃபார் சேல். இங்கே தான் முதல் பார்த்திங்கன்னா ரேஸ் ட்ராக் இருந்துச்சு, இப்போ இதை பார்த்தீங்கன்னா அப்படியே பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு எல்லா இடத்துலையும் பில்டிங் கட்டிட்டா போக வேண்டியது தான். இன்னும் இதுதான் மாங்கரை, அந்த மாங்கரை செக் போஸ்ட்னு சொல்லுவாங்களே, அங்கே வந்துட்டோம். ஹலோ பண்ணால் பரவாயில்ல, இல்லைனா கட்டு உப்பாயிரும். என்ன ஐயோ, எல்லாம் நின்றுருக்கானுங்க பசங்கள்லாம், விட்றாங்களா இல்லையான்னு தெரியல போல. போலீஸ் கண்டிப்பாக பிடிச்சிட்டு இருப்பாங்க. கடவுளே கடவுளே, பிடிக்கக்கூடாது நம்மளை, அப்படியே போயிட வேண்டியதுதான், யாருக்கும் தெரியாத மாதிரி. ஓடிட்டன்ல, நல்ல வேலை பிடிக்கல. இதுக்கப்புறம் நம்மளை பிடிக்க முடியாது, ஜாலியாக போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஓகே, இதுக்கப்புறம் ஒரே ஃபன்னாக தான் இருக்க போகுது. என்னத்தான் இருந்தாலும் இந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு ஒரு சுகமாக இருக்கும். அப்படியே ஜாலியாக போகலாம் பாட்டை கேட்டுட்டு. ஆனால் எனக்கு வெயில் அடிக்குது, அதுதான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. மற்றபடி எல்லாம் ஓகே, வண்டி ஓகே, ஃபியூயிலும் ஓகே. ஃபியூயல் ரேட்டு 103 ரூபா, பயங்கர கடுப்பாகுது. இதில் எப்படி தான் லடாக் போகிறாங்களோ, ஆகுனா எல்லாம் லடாக் கிளம்பிடுறாங்க. நிறைய பேர் கிளம்பிட்டாங்க, தமிழ் இருக்கவங்க, தமிழ் யூடியூபர்ஸே நிறைய பேர் போயிட்டாங்க. பார்த்திங்களா, கிளைமேட்டு வேற லெவலில் இருக்குங்க. வெயிலே இல்லை, அப்படியே ஏன்னா என்ன ஓடுது, நீங்கள் அதை பார்த்தீங்களான்னு தெரில, கீரிப்புள்ளன்னு நினைக்கிறேன். கிளைமேட்டு ஆசமாக இருக்குங்க, ஜம்முன்னு இருக்குது, கொஞ்சம் குழு குழுன்னு இருக்குது. ஆனால் நம்ம ஏரியா சைடு தான் பார்த்திங்கன்னா வெயில் போட்டு தாக்கிட்டுருக்கு. பரவாயில்ல, செக் போஸ்ட்டில் எதுவும் கேட்கல, அவங்க பாட்டுக்கு யாரையே பிடிச்சிருந்தாங்க, நம்மளை விட்டுட்டாங்க, நம்ம பாட்டுக்கு ஜாலியாக வந்துட்டோம். போகும்போது பிடிக்காமல் இருந்தால் சரி, போகும்போது கூட சமாளிச்சிருவேன் வைங்க சார் சார் அப்படின்னு காலையே விழுந்துருவேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கேரளாவுக்குள்ளே அலோடு இல்லை, ஏன்னா அந்த செக் போஸ்ட் போட்டு அங்கேயே போலீஸ் பிடிச்சிட்றாங்களாமா, கிளம்பா தம்பின்றாங்களாமா. ஸோ நம்ம கேரளாக்குள்ளே இப்போ போக மாட்டோம், நம்ம இப்போ தமிழ்நாட்டுக்குள்ளே தான் இருப்போம். அடடா, குருவி செத்து கிடக்கு. அந்த ரோட்டில் ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்கும், ஜாலியாக போகலாம். வண்டி பார்த்திங்கன்னா என்ன சர்வீஸே விடலை, இந்த வாரம் அப்படி தான் விடணும். இன்ஜின் ஆயிலில் என்ன பார்த்தோம், அப்படியே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் பெர்ஃபார்மன்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லா தான் போயிட்டுருக்கு. ஆனால் நான் இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் என்ன செக் பண்ணவே இல்லைங்க, ஏன்னா லாக்டவுனில் அவ்வளோ வண்டி வெளியெடுக்கலையா, ஸோ என்ன எதுவும் செக் பண்ணலை. ஆ, செம்ம லேண்ட்ஸ்கேப்பில் பயங்கரமாக இருக்குது. அங்கே ஒரு வீடு இருக்குது, அடடா இப்போ வெயில் அடிக்குது. கைஸ், இப்போ நம்ம ஆனைக்கட்டிக்கிட்ட வந்துட்டோம். ஆனால் நம்ம இப்போ ஸ்ட்ரைட்டாக போக போகிறதில்ல, கீழே ஒரு சின்ன ரோடு தெரியுது பாருங்கள் ரைட்டில், அதுக்குள்ளே தான் போக போகிறோம். நிறையா பிடிச்சிட்ருக்கோங்க, இல்லை ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸே யாரும் செக் பண்ணுறதில்ல, இதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். இங்கேருந்து பார்த்திங்களா ஆனைக்கட்டிக்கு ஒரு 1 கிலோமீட்டர்ஸ் தான் வரணும். இங்கே மெயின் ரோடு மாற்றி ஒரு சின்ன ஊர். இதோ அதுதான் ஃபுல்லாக ஆனைக்கிட்டிங்க. இதோ அந்த ட்ரெட்மில் இருக்குல்ல சி, அது என்ன விண்ட்மில்லு, ஐயோ அந்த விண்ட்மில் இருக்க இடத்துக்கும் நான் போயிருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் எங்கே போகிறதுன்னு தெரில, ஏன்னா நானும் ஃப்ரெண்டு தீபக்கு ஒரு டைம் போனோம், பயங்கர மழை. அதுக்கப்புறம் அப்படியே திருப்பிட்டு வந்துட்டோம். ஒரு நாள் அந்த ரோட்லையும் போய் பார்க்கணும். ஃபுல்லாக தென்னை மரம் தான்,
பாட்டியம்மா, பாட்டியம்மாக்கெலாம் கண்டிப்பாக ஒரு 90 இருக்கும். இன்னும் நடந்து போகிறாங்க வெயிலில் ஜாலியாக சம்மளு. நம்ம தான் ஐயோ அதை குறை சொல்கிறது, இதை குறை சொல்கிறது சரி. ஆனால் இந்த கோப்ரோவில் அதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேங்க. அப்படியே அந்த பஞ்சு இருக்குல்ல, பஞ்சு அதை பிச்சு அங்கே வச்சுருக்க மாதிரி இருக்குது. அப்படி தான் இருக்குது லிட்ரலாக. அட்வாய்ஸ், ஐயோ இங்கே ஒரு சின்ன செக் போஸ்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். இதை விட்டுட்டாங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா இல்லைன்னா இது வரைக்கும் வந்து வேஸ்ட் ஆயிருங்க. அதுதான் கடுப்பு. செக் போஸ்ட் தாண்டிட்டோமா இல்லை செக் போஸ்ட்டே இல்லையா? அது ஐயோ இன்னைக்கு எனக்கு ஏதோ ஆயிடுச்சு, உளறிட்டே இருக்கேன். அடடா கூட்டமாக தாங்க இருக்கு. ஏன்னா கார் வெளியவே நின்றுருக்கு. இருந்தாலும் நம்ம போவோம். சே, ஒரு இடத்துக்கு தனியாக போகலான்னு பார்த்தா விடமாட்டானே உனக்கு சை. என்ன தண்ணியே இல்லை போல, வெறும் பாறையாக இருக்கு. குட்டி பசங்க இருக்காங்க, தண்ணி அவ்வளோவா இல்லைங்க. ஆனால் போன டைம் அதில் வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்க நிப்பாட்டி இது பண்ணிட்டுருந்தேன். என்ன பேண்டெல்லாம் இருக்குது, வரங்க தண்ணி கம்மியாக இருக்குது. ஆத்தி வந்து எல்லாம் லேடிஸ் குளிச்சுட்ருக்காங்க. தண்ணி கம்மியாக இருக்குங்க. ஆனால் நிறைய பேர் இருக்காங்க அந்த சைட்லாம். இந்த சைட் இருக்கோம், கார்லாம் வந்திருக்காங்க. ஓகே, வந்ததுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்து கால் நினச்சிட்டு போக வேண்டியதுதான். அதுதான் ஒதுக்கி பண்ண முடியும். ஏன்னா அவ்வளோவா தண்ணி இல்லை, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. பரவாயில்ல, இந்த இதுக்கு கொஞ்சமாக இருக்கு, இது வரைக்கும் சந்தோஷம். சரிக்கு அப்படியே இங்கிருந்து கிளம்பலாம், வேறு எங்கேயாச்சும் போக முடியுமான்னு பார்ப்போம். பார்த்துக்கோங்க. ஆனால் இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சு தருவீங்களா? இது ஃபுல்லாக தண்ணியாக இருக்கும். ஆனால் அந்த சைடு போகலாம், பட் லேடி கூட குளிச்சுட்ருக்காங்க. எல்லாம் பயமாக இருக்குது. இதெல்லாம் இங்கே இருக்கா பீப்புள்ஸா? வெளியே எதாவது அடிச்சுட்டாங்கன்னு அவ்வளோதான். நல்லாயிருக்கும். ஆனால் இடம் பார்த்தீங்கன்னா, இப்போ பைக்கிட்ட வந்துட்டேன். இருக்க போகிறேன். ஃபுல்லாக குடிச்சிருக்கான், குடித்து பாட்டிலாக உடச்சிருக்கானுங்க. கருவம் சி குடிப்பையா உமா? என்ன உமாலாம் கொடுக்குறான்? பாய் யார் நேதரில் பாயெல்லாம் சொல்கிறான். லைஃப் இவனுங்களுக்கெல்லாம் இங்கே பக்கத்தில் வீடு, இங்கே வந்து ஜாலியாக குளிச்சுட்டு. எவ்வளோ ஹைட்டு பா, அந்த மலை பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்கு. இந்த சைடு அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்கு விண்மெல். ஆனால் இதில் கண்டிப்பாக தெரியாது கோப்ரோவில் விண்மெல்லாம், அது ரொம்ப தூரமாக இருக்கு. அந்த மலை அப்படியே அந்த ஸ்கையை தொடுற மாதிரி இருக்குங்க இங்கிருந்து பார்க்குறதுக்கு.
பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த மலை இருக்குல்ல, ஸ்கையை தொடுற மாதிரியே தான் இருக்குது. ஸோ இப்படி ஒரு மலை இருக்குது, அதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்துவிட்டோம். ஆனால் ரைட்டில் போனாலும் நல்லாயிருக்குங்க. இங்கே அந்த ஒரு பாலம் இருக்கும், நம்ம ஆல்ரெடி போயிருப்போம். அந்த வீடியோ பார்க்கலன்னா பாருங்கள், அது வரைக்குமாச்சு போயிட்டு வரலாம். ஆனால் எல்லாம் போகிறாங்க, பட்டு துரத்தி விட்ருவாங்க. வந்துடுவீங்க, வந்துடுவீங்க, கண்டிப்பாக வந்துடுவீங்க. டோன்ட் வரி. பார்த்திங்கன்னா இங்கே ஒரு அக்கா கடை இருக்குது, ஒரு அக்காவும் ஒரு அண்ணாவும் இருப்பாங்க. இப்போ அங்கே தான் போய் ஒரு டீயை குடிச்சு விட்டு தெரிஞ்சு பஜ்ஜி போண்டா ஏதோ போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் நினைக்கலாம், என்னடா இந்த சூடாக இருக்குது, இதுக்கு பஜ்ஜி போண்டான்னு. ஆனால் அதுதான் அங்கே நல்லாயிருக்கும். ஓ, அந்த அக்கா கடை வேறு இப்போ லீவுங்க. சரி, ஏன் அந்த அக்கா கடை வேறு லீவு? சரி, வேறு ஏதாவது கடை இருந்தால் அங்கே போய் டீயே குடிப்போம். கைஸ், பிளாக் டீ குடிச்சிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா போகிற வழி அப்படியே நின்றுருக்கோம், வண்டி அங்கே பார்க் போட்டிருக்கோம், பார்க் பண்ணியிருக்கோம். சரி, நான் பிளாக் டீ குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன்.